ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிருகான்மி. இன்றைக்கி நம்ம வந்து நுரையீரல் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஆட்டோட லங்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு ஃபுல் லங்ஸ் எடுத்திருக்கேன். சளி இருமல் இருக்கவங்கெல்லாம் இந்த நுரையீரல் சூப் குடித்தா நல்லாவே சளியை கண்ட்ரோல் பண்ணும். சின்ன பசங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்தோன்னா சளி நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஒரு ஃபுல் லங்ஸ்க்கு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு பட்டை ஏலக்காய், லவங்கம், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. சூப்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது. அப்புறம் தேவையான அளவு தண்ணி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து நான் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன், அதில் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை ஏலக்காய் லவங்கம் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். பச்சை மிளகாயை நழுவாக கீறி போட்டுருங்க. கூடவே இஞ்சி பூண்டையும் சேர்த்துறேன், நல்லா வதக்கிடலாம். இப்போ இப்போ நிறைய சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயிலேயே அந்த நுரை தண்ணி வத்துற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு சூப்பு வைக்கும் போது நமக்கு அந்த ஒரு மாதிரி கவுச்சி வாடை வராது. ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, அப்போதான் அந்த வாசனை எல்லாம் வராது. அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அந்த கொத்தமல்லி புதினாலாம் போடலை. இப்போது ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி, சூப் வந்து தண்ணியாக தான் இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது குக்கர் மூடி முற வேகிறதுக்கு விசில் வச்சுக்கிறேன். நுரையீரல் சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதில் வேணும்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், லாஸ்ட்டில் ஆப்ஷனல் தான் இது. இந்த மாதிரி நுரை மஞ்சள் தண்ணி செஞ்ச பின்னாடி நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஊர் சைட்லாம் வந்து இதை நுரை மஞ்சள் தண்ணின்னு சொல்லுவாங்க. கடைசியில் வேணும்னா கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் போட்டால் கொஞ்சம் காட்டமாக இருக்கும், குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. பெரியவங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் இட்லி தோசை இடியாப்பம் அந்த மாதிரிலையும் ஊற்றி சாப்பிட்லாம், வெறுவாயுதையும் குடிக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சளியெல்லாம் கண்டிப்பாக போயிடும் இதை செஞ்சு கொடுத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்